வங்களா விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்டு காற்று சுழற்சியானது தற்போது இலங்கையின் தெற்காக நிலை கொண்டுள்ளதால் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் அசாதாரண காலநிலை தொடரும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த காற்று சுழற்சி காரணமாக கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கைக்கு கீழாக நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை நாளை தினம் வரை தொடரும் வாய்ப்புள்ளது. இதேவேளை எதிர்வரும் 23, 24, 25 தேதிகளில் மேலும் ஒரு காற்று சுழற்சியானது இலங்கையை நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணத்தினாலும் இக்கால பகுதியில் ஓரளவு மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே நாட்டில் உள்ள 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. இதன்படி பதுளை, மொனராக்கலை, கண்டி, மாத்தளை, ரத்தனபுரி, கேகாலை, களத்துறை, கம்பகா, காளி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாணிக்ககங்கை பெருக்கெடுத்து நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் செல்ல கதிர்காமம் புனித பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக ஜாத்திரிகர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நீர்ப்பாசனத்துறையால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொலனறுவை, மட்டக்களப்பு, பிரதான மார்க்கத்தின் மெனப்பிட்டிய, கல்லல்ல வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மகாவலி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் குறித்த வீதி மூடப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் பதுளை, கொழும்பு பிரதான வீதி உடனுவர கத்த கன்வென்ன பிரதேசத்தில் நேற்றிரவு பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியினூடான போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. வீதியை கடந்து பதுளு ஓயாவில் விழுந்த மண் சரிவினால் அந்த இடம் முற்றாக தடைப்பட்டுள்ளது. தற்போது பதுளையிலிருந்து உடனுவர வரையிலும், பண்டாரவழியிலிருந்து உடனுவர வரையிலும் பஸ் சேவை நடைபெறுகின்றது. அடம்பெட்டிய பண்டாரவழி வீதியை மாற்று வழியாக பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் உடுகில்பத்து பகுதியில் பண்டாரவழி பதுளை பிரதான வீதிக்கு மேலே உள்ள மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 4 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை 2 வாகனங்கள் முழுமையாக மண்ணுக்குள் புதையுண்டுள்ளதுடன் 2 வாகனங்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. இன்று முன்பகல் 10 மணியளவிலே இந்த மண் சரிவு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 2 சொகுசு வாகனங்கள், பேன் மற்றும் ஆட்டோ ஒன்றே இவ்வாறு மண் சரிவில் சிக்குண்டு சேதமடைந்துள்ளது. இவ்வாறு சேதமடைந்த வாகனங்களுள் 3 அப்பகுதியில் உள்ள கராச்சிக்கு வந்திருந்தவை என்றும், ஆட்டோ அவ்வழியாக பயணித்த வாகனம் என்றும் தெரிய வந்துள்ளது. 2 வாகனங்கள் முழுமையாக மண்ணுக்குள் புதையுண்டுள்ளன. இவ்வினத்தினால் இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவெளி நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பாக திருகோணமலை, தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதிக்கு உட்பட்டு தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தொடர்ச்சியாக அடைமழை காரணமாக பாலம்போட்டாறு, பத்தினிபுரம், இக்பால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் அன்றாட இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். கந்தளாய்குளத்தின் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் நீர் அதிகமாக வெளியாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை உரிய அதிகாரிகள் பெற்றுத் தருவதற்கு முயற்சிக்குமாறும் கோரிக்கை விடுக்கின்றனர். வெள்ளம் மழை காரணத்தால எங்கட தொழில்கள் எங்கட இதுகள் எல்லாம் செட்டியான இதா போயிட்டு, வீடு நிறைய வெள்ளம், சமைக்கவும் மேலா சாப்பிடையும் மேலா, இதை எங்களுக்கு இந்த ரோட்டு காணுகளையும் பட்டி வந்து இந்த இதுகளை எங்களுக்கு கட்டாயமா எங்கட இதுக்கு செய்து தருவோம். இங்க வந்து வேற எங்க பிள்ளைகளுக்கு படுக்கையில நித்திர உள்ள இல்லாம, வீடு நிறைய தண்ணி சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த மழையா எங்கட ரோட்டுகளை படிவா செய்து தந்து எங்கட இதுகளை வந்து நீங்க ஒரு வந்து பாருங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீண்டும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்ற நிலைமையில் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. நீர்வரத்தை கருத்தில் கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான முத்தியன்கட்டு குளத்தின் 4 வான்கதவுகளும் நேற்று காலை முதல் 6 அளவில் திறந்து விடப்பட்டிருந்ததோடு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் இன்று 4 வான்கதவுகளும் 1 அடி 3 அங்குல அளவில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதேபோன்று தண்ணி முறிப்பு குளத்தின் 3 வான்கதவுகளும் திறந்து விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே குளங்கள் நிறைந்து காணப்படும் நிலையில் குளங்கள் பல வான் இதேவேளை இன்று தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்ற நிலைமையில் தாழ்நிலை பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கி நிற்பதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் 3,348 குடும்பங்களைச் சேர்ந்த 11,170 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. உவமகனும் பதுளை மாவட்டத்தில் 575 குடும்பங்களைச் சேர்ந்த 1,918 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 42 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 3 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளது. 1,064 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில்
மாவட்டத்தில் 75 குடும்பங்களைச் சேர்ந்த 290 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 46 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 58 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சப்ரகமுக மாகாணம் ரத்தினபுரி மாவட்டத்தில் 27 குடும்பங்களைச் சேர்ந்த 84 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 14 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. கேகாலை மாவட்டத்தில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 6 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தில் 273 குடும்பங்களைச் சேர்ந்த 957 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 37 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் 2362 குடும்பங்களைச் சேர்ந்த 7783 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பகுதியளவில் ஒரு வீடு பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 51 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு நபர் காணாமல் போயுள்ளார். வடமாகாணம் ஜால் மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பகுதியளவில் ஒரு வீடு சேதமடைந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 34 குடும்பங்களைச் சேர்ந்த 126 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பகுதியளவில் 7 வீடுகள் சேதமடைந்துள்ளது. 27 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.